கஷ்டப்பட்டு அடித்தது இல்லை. இன்னும் 14 நாளே பாரு. ஆனால் இது மாத்தினால் வந்து கார்க்க இருக்கணும்னு அங்கே தேவைப்படும். இல்லை லாஸ்ட் வீக் நீங்களா வந்தடைந்துள்ளார்கள். இந்த நீதிக்கான நடை பயணம் கனடாவின் தலைநகர் ஒட்டுவானவரை நோக்கி தொடர்ந்து நடந்து செல்ல உள்ளனர். போட்டு அடுத்த சந்தியோட கூட்டிட்டு நாளை வீடியோ வந்து நான் போகிறேன். இப்போ தெரியுதா கொஞ்சம் போதுங்க, கொஞ்சம் போதுங்க. நாங்கள் இதில் ஒரு மேடை ஒன்று இருக்குது, மேடைக்கு போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க? இதெல்லாம்
நாங்கள் மாற தெரியுது அவங்களுக்கு. ஹலோ, ஓ என்ன நடக்கு இங்கே? ஆ, இன்றைக்கு இந்த அங்காள சிவாஜிலிங்கம் லைனில் நிற்கிறார். அங்காள இன்றைக்கு என்னென்னா அந்த போக் தானே, அங்கேருந்து ஒட்டோவாக போக் பண்ணது அது அவர் ஜூமில் வந்திருக்கிறார். இந்த ஆ ரைட் ஓகே ஓகே, பவனியால் இருந்து அப்படி போட்டோம். ஓகே இல்லை இல்லை, நான் இன்றைக்கு இரவு செய்யலை, நாளைக்கு வேண்ட இது ரெண்டாம் நான் இல்லை உங்களை சொல்ல தான் அடிச்சுன்னா திருப்பி அடிக்கிறேன். நீதிக்கான நடைபயணம் ஃப்ரண்ட் அண்ட் மாநகரசபையிலிருந்து ஒட்டாவை நோக்கிய நடைபயணம் முதலாவது நாள் மிகவும் வெற்றிகரமாக 52 கிலோமீட்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் நிறைய பெரும்பான்மையாக இந்த ஆதரவு வந்து இடைக்கிடையில் நடக்கிறவருக்கு உற்சாகம் தந்து அவர்களுக்கு தேவையான தண்ணீரோ அது ஜூஸோ சாப்பாடுகள் தந்து நிறைய உற்சாகம் செய்ய எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றே குறிப்பிட்ட போராட்டத்தின் ஊடாக போராட்டங்கள் எப்போவுமே தோல்வியடைந்ததில்லை, அனைத்து போராட்டங்களுக்கும் வலிமை இருக்கிறது. நிச்சயமாக காலம் போறவர்களை நாங்கள் கண்டுபிடிப்போம், அவர்களை கண்டுபிடிப்போம், அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த 424 கிலோமீட்டர் 14 நாட்களாக நடந்து சென்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுக்கு கையளிக்கிற பிரேரணையில் முக்கியமாக சிறுபான்மை இனங்களுக்கு அதிகாரம் இல்லை, அதிகம் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள்தான் காணாமல் ஆக்கும் வேலையை செய்கிறார்கள். அந்த அதிகாரங்கள் குறைக்கப்படுவதற்கான ஐநாவுடன் இணைந்து பல நல்லிணக்க நாடுகளுடன் இணைந்து நிச்சயமாக கனடா அந்த பணியை செய்யும் என்ற நம்பிக்கையில் எங்களோட உறவுகள் 10 வருடமாக காணாமல் போய் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் இந்த நடைபயணத்தை கனடாவில் உள்ள அன்ப நாடு கடந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்களும் மற்றும் ஆதரவாளர்களும் சேர்ந்து இன்னைக்கு மிகவும் ஒரு உற்சாகத்துடன் 12 மணியளவில் பிரண்டன் மாநகர சபையில் நூற்றுக்கணக்கானவர்களுடன் இணைந்து அந்த இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரூபி சகோடாவும் அதில் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியுடையும் அந்த உற்சாகமான நடைபயணம் வேண்டி ஸோ வெற்றிகரமாக 52 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்கிறோம். அதாவது அண்ணளவாக 35 கிலோமீட்டர் தான் நடப்பதாக இருந்தார்கள், ஆனால் நாங்கள் முதல் நாள் வென்னிஸ் ஸ்ட்ரீட்டை நாங்கள் அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு அடையாளத்துடன் வெற்றிகரமாக 1 மணியை அண்மிக்க போகின்றோம். 12:45 மணியளவில் முடித்திருக்கின்றோம். நன்றி. இதே ஆதரவு நிறைய ஊடகங்கள் எங்களுக்கு ஆங்காங்கே ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டோவா போய் சேர்மட்டும் இந்த ஆதரவு கிடைக்கும் இன்னும் இதில் பங்கு பெறாதவர்கள் இடையிடையே நாங்கள் நடக்கும்போது எங்களுடன் தொடர்பு கொண்டு 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ நடக்கிறது மிக முக்கியம் என்றதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணா நீங்க கதைங்க, அவரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். சிவாஜி அண்ணா நீங்க உங்களோட வாழ்த்து சொல்லுங்க. இலங்கை தீவிலே பன்னியிலே மிக கொடூரமாக முடிவடைந்த முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட போரின் பொழுது
படுகொலை செய்யப்பட்ட இன தமிழின படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய மக்களுக்கும், அதே போல நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கும் நீதி வேண்டி மிகப்பெரிய ஒரு நெடும் நடைபயணத்தை மேற்கொண்டு முதலாவது நாள் 52 கிலோமீட்டர்கள் தூரத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். தமிழீழ மண்ணில் இருந்து உங்களுடைய முயற்சிக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை எங்களுடைய மக்கள் சார்பிலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே முதல் நாளிலேயே இவ்வளவு சாதனையை புரிந்த நீங்கள், எங்களுடைய உறவுகளை பார்த்து நாங்கள் கேட்பது இது ஒரு சாதாரண விடயமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். கூடக்கூடிய இடத்திலிருந்து ஒரு சில கோஷங்களை எழுப்பியும் கைதட்டி கரவொலி எழுப்பியும் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுங்கள். ஒவ்வொருவரும் உங்களால் முடிந்த தூரம், அது 100 மீட்டரோ 200 மீட்டரோ 500 மீட்டரோ 1 கிலோமீட்டரோ 4 கிலோமீட்டரோ சேர்ந்து நடந்து அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுங்கள். அதே போல நீங்கள் அவர்களுக்கு உணவு சிற்றுண்டி குளிர்பானங்களை வழங்குவதை போல உங்களுடைய ஆதரவு நீடிக்க வேண்டும். இதை உலகம் கூடவும், இது மாத்திரமல்ல நாளை நான் மறுதினம் கூட வேறு இடங்களில் இருந்து கூட இவ்வாறான நிகழ்ச்சிகளை யாரும் ஆரம்பிக்கலாம். அது 30ஆம் தேதி தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்ல. ஆகவே இந்த நீண்ட நெடிய நடைபயணம், அந்த நீதி கோரிய அந்த நெடும் நடைபயணம் ஒட்டாவாவிலே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தை செப்டம்பர் 10ஆம் தேதி நடக்கும் வரை கோவில் திருவிழாக்கள் போல, தேவாலயங்களிலே திருவிழாக்கள் போல, ஒவ்வொரு நாள் திருவிழா போல ஒவ்வொரு சொற்பை அடையக்கூடிய விதத்திலே இந்த நடைபயணம், நீண்ட நடைபயணம், நீதி கோரிய நடைபயணம், உலகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய விதத்திலே, ஏன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தமிழீழ உறவுகளை, ஏன் புலம்பெயர் உறவுகளை, தொப்புள் குடியினர்களான தாய் தமிழக மக்களை, மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்களை வெளிப்படையை செய்யக்கூடிய விதத்திலே இந்த நடைபயணம் நிச்சயமாக உதவியாக இருக்கும். இதில் ஈடுபட்டு அத்தனை பேருக்கும், இதை வெற்றிகரமாக செயற்படுத்திய அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நடைபயணத்தை பங்கு பற்றியவர்களுக்கு விசேடமான நன்றிகளையும், ஏனைய அனைவர்களுக்கும், அனைத்து தரப்பினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தமிழீழ மண்ணில் இருந்து தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி அண்ணா, உங்களை வாழ்த்துக்கு உங்களுடைய அன்பும் வாழ்த்தும் எந்த நேரமும் எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேணும். உங்களுக்காக நாங்கள் இங்கிருந்து குரல் கொடுத்து கொண்டே இருப்போம். தமிழீழத்தில் நாங்கள் அடையும் பெற, அந்த விடுதலையை பெறும் பெற நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு இருப்போம். உங்களோட வாழ்த்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தமிழர்களின் தாகம் நாளைக்கு நடைபெற உள்ள நிகழ்வுகளை பற்றி சற்று தெளிவுபடுத்தினீர்கள்னா உதவியாக இருக்கும் மக்களுக்கு. நாளைக்கு காலமாக இதே இடத்துல 10 மணிக்கு ஆரம்பிக்கப்பட போகும். 9:30 நாளைக்கு இதே இடத்துல 9:30 நாளைக்கு இதே நிகழ்வு நடக்க போகிறது. அனைத்து தமிழ் மக்களும் உங்களை அன்பாக நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் அங்கிருந்து இவ்வளோ தூரம் 52 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து எங்களுக்கான இந்த ஆதரவை கொடுத்து எங்களுக்கு தாய்மாருக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் நீண்ட நெடிய பயணத்தை செயல்படுத்தியுள்ளோம். நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது தான் எங்களுக்கான உற்சாகமாக இருக்கும். நாங்கள் உங்களிடமிருந்து எதுவுமே கேட்கவில்லை. உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட், அதுதான் எங்களுக்கு தேவை. வேறு எதுவுமே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கல. நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் நேரம் இருக்குது, இந்த நேரங்களை கொஞ்சம் பயன்படுத்தி எங்களோட தயவு செய்து எங்களோட வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு நாளை காலமே 9:30 போல, அதே போல் நாங்கள் பின்னேறம் 5:30 போல் நாங்கள் ஏஜாக்ஸில் உள்ள 6 மணியிலேருந்து 7 மணி வரைக்கும் ஏஜாக்ஸில் உள்ள ஸ்பைஸ்லேண்ட் முன்னாடி எங்களுடைய நிறைவு அங்கு நாங்கள் கூடி அங்கிருக்கும் பின்னேறம் ஈவினிங் டைம் அங்குள்ள அமைப்புகள் வந்து எங்களுக்கான ஆதரவை தருவதாக சொல்லியிருக்கிறார். அங்கிருந்து முழக்கம் சிறியவர்கள் எங்களுடைய பறவைசை வாக்கியங்களோடு எங்களுக்கான உற்சாக வரவேற்பை தருவதாக சொல்லியிருக்கிறார். அதுக்கும் உங்கள் மக்கள், அங்கு ஏஜாக்ஸில் இருக்கும் மக்கள், நீங்கள் கட்டாயம் இங்கே வர முடியாமல் போனால் நீங்கள் அங்கு வந்து எங்களுக்கான ஆதரவை தருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்.
மாக்கமன் ஸ்டீல்லையும் 11 மணி அளவில் அந்த அங்குள்ள மக்கள் கூடி இவர்களுக்கான வரவேற்பை கொடுத்து அதிலேயும் கூடிய அளவு மக்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். முக்கியமாக ஊடகவியலாளராகிய உங்களது பங்களிப்பில் இந்த வெற்றி தங்கியிருக்கின்றது. எனவே அனைத்து ஊடகங்களும் அனைத்து மக்களும் இதுக்கு சமூகம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எமது வெற்றி இந்த 423 கிலோமீட்டர்களை தாண்டி இவர்கள் செல்லப்போகின்றார்கள். இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்க வேண்டியது தமிழர்களின் கடமை. கடைசி நாள் அதாவது 14ஆம் தேதி திங்கட்கிழமை பாராளுமன்றத்துக்கு முன்னால் மகஜர் கையளிக்கப்பட இருக்கின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது மக்களின் முடிவுக்காக அந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தேடி இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் உற்சாகம் கொடுக்கும் விதத்திலே சர்வதேச ரீதியிலே எங்களுடைய போராட்டத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே தான் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. இதற்கு அனைத்து மக்களின் பங்களிப்பும் அவருக்கு தேவை. தமிழினத்தின் தாகம் தமிழர் தாகம் என்று கூறி நாங்கள் விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம். பாருங்க, ரெண்டு பேர் படம் எடுப்போமா? நன்றி, எல்லாருக்கும் நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு வேண்டும். ஒரு முறை தாயத்திலிருந்து இணைந்து கொண்டு